இல்லையா, இன்னொருத்தரை நம்ம அறிமுகப்படுத்துவோம், அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கறதுல ஒரு செவத்தேயபுரத்துல இன்னைக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாதவன் அறிமுகப்படுத்தினவர் அவர் திரு சுகுமார் அவர்கள். ரெண்டே ஒரு நிமிஷம் மட்டும் பேசுறதுக்கு உங்களோட அனுபவம் கொடுத்து. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த துறையை அறிமுகப்படுத்த நம்ம நாராயணன் தான் கேட்டீங்கன்னா, எனக்கு இல்ல விவசாயத்தை பத்தி தெரியும், ஆனா இந்த இயற்கை முறை வந்து ஒத்து வருமா வராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகம். சரி, நாராயணன் சொன்னதுக்காக கஷ்டப்பட்டு போன வருஷம் என்ன பண்ணான்னா பொருள்லாம் இறக்கி தெரிஞ்சவங்களுக்கு டெமோவா கொடுத்தேன், எப்படி இருக்கு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாருமே சொன்னது ஒரே ஒரு வித்தியாசம், வாழை இப்ப எல்லாருக்கும் ஒரே இடத்துல போட்டிருக்க வாழை தான், வாழை உயரமா வளர்ந்துருக்கு, நல்லா குழைச்சிருக்கு. இவருக்கு அதை விட உயரம் கம்மியா தான் வளர்ந்து இருக்கு, ஆனா அதை விட நல்லா குழைச்சிருக்கு. இது ஒரு விஷயம். என்னது பாத்தீங்கன்னா காய் நல்லா ஷைனிங், கிட்டத்தட்ட 50 ஏக்கர் போட்டிருக்க இடத்துல இவரு 1 ஏக்கர் போட்டிருக்காரு. இவரு காய அடிக்கிறதுக்கு மத்த காயே இல்லை, இதை தார் பெற்ற வியாபாரியான சொன்னது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த தொழில நம்பிக்கையே வந்தது. அது போக நான் வந்து என்ன பண்ணுறேன்னு ஓட்டப்படாரம் பசு வந்தன வரைக்கும் போவேன், லைன்ல போவேன், கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் கொடுப்பேன். அப்போ அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னது, அண்ணாச்சி நான் மருந்து அடிப்பேன் பூச்சிகளுக்கு, ஒரு வாரம் தான் தாங்கும், ஒரு மழை பெஞ்சது நான் மறுநாள் பூச்சி வந்துருவாங்க, மருந்து 1 மாசம் தாங்குது பூச்சியே வரல. எனக்கு இதுல செலவினங்கள் ரொம்ப கம்மி. அதை பத்தி செடிக்கு பாத்தீங்கன்னா ஒரு காய் பறிச்சவன அந்த இலையில வந்து அந்த பூக்கா அந்த காய் வர இலவு பாத்தீங்கன்னா காய பறிச்சவன அந்த இலை கீழே விழுந்துடும், கெமிக்கல்ல பயன்படுத்துறது. இதுல பாத்தீங்கன்னா அந்த கீழ இருந்து மேல வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் செடி எல்லாம் பச்சை பசைன்னு இருக்கும், எதுல காய் இருக்குன்னே தெரியாது. ஆனா கெமிக்கல் கொடுக்குற செடியில பாத்தீங்கன்னா காய் தனியா தெரியும், இலை தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம காயை பறிக்க பறிக்க அந்த இலை நெஞ்சிரும் கீழே விழுந்துடும். இதுல பாத்தீங்கன்னா அப்படி மெட்டுடாம இருக்கும் அந்த செடி, அவ்வளவு ஒரு பசுமையா இருக்கும். காயும் பாத்தீங்கன்னா நல்லா சைனிங் இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்ல லென்த்தியா வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்து அனுபவப்பட்டதுனால நான் இப்பதான் இந்த தொழிலே ஒரு 3 மாசமா இறங்கி வீட்டுல பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல பண்ணவே இல்லை, சொல்ல போனா சார் ரொம்ப வருத்தப்படுவாங்க, என்ன சொல்லுமா இப்ப ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு நிறைய இடங்கள் கொடுத்துட்டு இருக்கேன், நல்ல முறையில ரிசல்ட். இதை விட பெரிய ரிசல்ட் பாத்தீங்கன்னா நோய், வாழைக்கு அதிகமான போன வருஷம் பாத்தீங்கன்னா கோழி விடுவாங்க நோயடிக்கு அப்படின்னா இப்ப கற்பூரவள்ளி ரீசெண்டா போன மாசம் பயங்கரமா நோய், வாழையை காப்பாற்றவே முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த கடையில இருந்து நோய்க்கு மருந்தே கிடையாது அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, குடிக்கா அந்த விராபத்தை குடியா அப்படின்னு கொடுத்துட்டு அவர் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த வாழையை வெட்டி போட்டுட்டு இருந்தேன், ஒவ்வொரு வாழையா வெட்டி போட்டு இருந்தேன், குழைக்கிற வாழைய நீங்க கொடுத்த வாழை நோயடிச்ச வாழை திரும்ப இலை அடிச்சுட்டு அடுத்தவரை வேற வாழைக்கு நோயே இல்லை. உண்மையிலே பெரிய ஆச்சரியம் எனக்கு. நான் அவர் வீடியோ எடுக்க 2-3 நாள் போனேன் சாருக்கு அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி, அவரை பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா இருக்காது. அவர் நேரத்தை கூட பார்த்து பேசிட்டு தான் வந்தேன், கண்டிப்பா ஒரு நாள் வெளியே எடுத்து போட்டுரும், நான் சாரையும் கூட்டு வரேன் சொல்லியிருந்தேன். இப்படி பாத்தீங்கன்னா நான் கொடுத்ததுல நல்ல ரிசல்ட், நல்ல செலவினங்கள் கம்மி, அதனால அந்த தொழில பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் நம்பிக்கையா பண்ணலாம். நன்றி.